வெல்கம் டு நூப் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் 3 ஹைடன் பிளேசஸ், சூப்பரான பிளேஸுங்க. நீங்கள் உட்காந்து செம்மையாக ரேங்க் புஷ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பீக்குக்கு பக்கத்தில் ஒரு டவர் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த மேலே இருக்க பேரில் வெடிக்க விட்டுலாம், இல்லாட்டி வேறு எவனா வெடிக்க விட்டுலாம் நம்ம செத்து போயிடுவோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே இருக்க பேரில் வெடிக்க விட்டுலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸ்னைப்பர் எடுத்து 2 அடி அடித்து விட்டு பேரில் வெடிக்க விட்டு, உங்கள்கிட்ட ப்ளூ ஹால் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ அது ஒரு செம்மையான சொல்லலாம். சரி, வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே வந்தாச்சு. இப்போ நான் வைக்கிற மாதிரியே அந்த இடத்துல கரெக்டாக க்ளூ ஹால் வச்சு போட்டுருங்க. அப்புறம் நான் போகிற மாதிரியே இந்த கம்பி மேலே ஏறி குச்சி, அப்புறமா அந்த பேரலில் ஏறி குச்சி, க்ளூ ஹால் மேலே ஏறி குச்சி, இந்த டவர் மேலே நீங்கள் ஏறிடலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்னைப்பர் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்னைப் ஷாட் அடிக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்னைப்பருக்கு ஏற்ற இடம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்தீங்கன்னா கீழேருந்து வர எருமைக்கு நீங்கள் தெரியவே மாட்டீங்க. ஸோ இது ஒரு செம்மையான பிளேஸ்னே சொல்லலாம். இங்கே ஒருத்தவங்க வந்து உங்களால் கிராண்ட் மாஸ்டர் கூட புஷ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் புஷ் பண்ண என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேங்கரில் உள்ள லான்ச்சர் பேட்ல இருந்து நம்ம அப்சர்வேட்டரி உள்ள ஒரு ஹிடன் பிளேஸ் தான் பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லிட்டோம். ஹேங்கர் பக்கத்தில் இருக்க லான்ச் பேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வைக்கிற மாதிரியான ஆங்கிளில் வச்சுக்கோங்க. நான் இப்போ வைக்கிற மாதிரியான ஆங்கிளில் நீங்கள் லான்ச் பேடை வச்சா தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் ரேங்க் புஷ் பண்ண முடியும். உங்களுக்கு வேணும்னா இங்கே கன் கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கன் எடுக்காமல் போயிருக்கேன். ஸோ யாரும் அதெல்லாம் ஒன்று பார்த்துக்காதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பறந்த அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம். ஸோ இந்த மேலே நின்றுட்டு நீங்கள் ஸ்னைப் ஷாட் ஈஸியாக அடிக்கலாம். யாராவது பார்த்தாங்கன்னா கூட படுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தெரியவே மாட்டீங்க. ஸோ இது ஒரு செம்மையான பிளேஸ்னே சொல்லலாம். ஸோ ரேங்க் புஷ் பண்ண இது ஒரு சூப்பரான பிளேஸ். பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஜோன் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பிளேஸ்க்கு போயிடலாம். வாங்க, நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்யார்டில் தான் இருக்குது. ஸோ ஷிப்யார்டுக்கு இங்கே ஒரு லான்ச் பேட் இருக்கும். ஸோ ரெண்டு இடம் பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச் பேட்லேயே போயிருப்போம். ஃபஸ்ட் இடம் மட்டும்தான் க்ளூ ஹால் யூஸ் பண்ணி போயிருப்போம். ஃபஸ்ட்டு இந்த இடத்த வந்து நான் தப்பாக இந்த கிரெயினில் இருக்குது. ஸோ நான் தப்பாக வச்சுட்டேன். ஸோ 2 வாட்டி ட்ரை பண்ணி அங்கே போக முடியல. என்னடா இது, இந்த இடம் இல்லையா அப்படின்னு வச்சுருந்தேன். ஆனால் அது இந்த இடம் தான். ஆனால் தப்பான கிரெயினில் வச்சுட்டேன். ஸோ அது ஒன்றும் வச்சாதீங்க. ஸோ இப்போ 2வது வாட்டி திருப்பி தப்பாக பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வாட்டி தான் கரெக்டாக பண்ணுவேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஷிப்யார்டில் தான் இருக்குது. இதுவும் கொஞ்சம் ஜோன் சீக்கிரமாக வர இடம்னே சொல்லலாம். ஸோ எந்த இடம் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீக்கு பக்கத்தில் இருக்க அந்த டவரில் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த கிரெயின் மேலே உங்களுக்கு வேணும்னா ஸ்னைப்பர் எடுத்து இந்த கண்மணி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏறினதை ஒருத்தன் வந்து பார்த்துட்டு என்னை அடிக்க ஆரம்பிச்சிடுவான். தேவையில்லாமல் நான் அமௌண்ட் போட்டுருந்துவேன். அந்த நேரத்தில் பார்த்து பொசுக்குன்னு ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிடுவான். நான் ஏறதை அவன் பார்த்துட்டான் எப்படின்னே தெரில. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி படுத்துக்கிட்டீங்கன்னா அவனால் அவங்கள அடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கம்பி வேறு இருக்குது, இது பின்னாடி போய் நீங்கள் ஒளிஞ்சுக்கலாம். ஸோ யாரும் பார்க்கலன்னா நீங்கள் க்ளூவால் எல்லாம் லூட் அப் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ரேங்க் ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் அமுக்கி விட்ருங்க.